சூழ்நிலை வரும்போது டென்ஷன் வந்து வரதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து நமக்கு அந்த டென்ஷன் வரதே வந்து அந்த சூழ்நிலையை கையை அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அந்த டென்ஷன் வருது அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கிற அந்த டென்ஷன்லையுமே அதை அட்டாச் பண்ணாமல் அந்த ஒரு டென்ஷனை வந்து டீல் பண்ண முடியுமா? இப்போ ஒரு டென்ஷன் வரும்போது ஒரு விஷயத்த நம்மளால் சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிறது நிறைய தடவை ஒரு சாதாரணமாக இருக்கிறத படிக்கிறது கூட ஒரு ட்ரெயின் டிக்கெட் எதாவது இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கும்போது டென்ஷன் வர்றது அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது இருந்தாலும் அதையும் மீறி அந்த சுச்சுவேஷனையோட அட்டாச் பண்ணாமல் பார்க்க முடிய டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இன்னும் பெட்டர் வே ஆஃப் ஹேண்டிலிங் தி டென்ஷன் இருக்க முடியுமா? இல்லை, அதாவது டென்ஷன் வந்ததுனாலே அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் சரியாக பண்ணலை, சூழ்நிலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத மீன் பண்ணுறது தான் டென்ஷனே. அந்த சூழ்நிலையை சரியாக மேனேஜ் பண்ண முடியலைன்ற அர்த்தம். இப்போ உண்மையில் உங்களுக்கு டென்ஷனே வரலன்னு வச்சுடுங்க, அந்த சூழ்நிலையை நீங்கள் ஹேண்டில் பண்ணவே மாட்டீங்க. இப்போ டென்ஷன் வருதுனாலே ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் அங்கே இருக்குன்ட்டு அர்த்தம். அப்போ சீரியஸ்னஸ் இருக்குன்னு சொன்னாலே அப்போ வந்து அதுக்காக நீங்கள் டென்ஷன்லேருந்து அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணே அவசியம் இல்லை. இப்போ உங்கள் கவனமே என்னென்னா உங்களை வந்து உங்கள் டென்ஷன் மேலே நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் பார்க்கணுன்னுட்டு நினைக்கிறத விட அந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் பண்ணணுங்கும்போது உங்கள் கவனம் வந்து சூழ்நிலையில் தான் இருக்கணும். சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த டென்ஷன் மைனஸ் ஆயிரும் இல்லையா? அந்த சூழ்நிலையோட இப்போ ஒரு ஒரு ரிசல்ட்டை நோக்கி போகும்போது, இப்போ நம்ம எல்லாருமே ரிசல்ட் நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி புறத்தில் ரிசல்ட்டை நோக்கி தான் போகும்போது அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் பார்க்கும்போது அந்த டென்ஷன் வந்து ஒருவேளை அதை இப்போ விட்டுருவோம் அப்படிங்கிறது இல்லாமல் அது பிடிக்க, இப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்கிறோம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கூட அதை பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம அதுக்கு ஓகே நம்ம ஒரு கால் டாக்ஸியில் போகிறோமோ இல்லாட்டி வேறு ஏதாவது போகிறோமோ அவசரமாக போகிறனாலும் அப்போ வந்து அந்த டென்ஷனில் வந்து கொஞ்சம் அந்த டென்ஷன்லேயே கொஞ்சம் சீர்தூக்கி அந்த டென்ஷனில் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு இதை கொஞ்சம் நிதானமாக டென்ஷன் அவசரத்தில் ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுலேயுமே வந்து கொஞ்சம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதோட இந்த இடத்துல பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அது புறத்துலேயே வந்து அது ஒரு ஆக்டிவிட்டியாக பார்த்துட்டு எது பெட்டராக வருது அந்த டெசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை அதான் நீங்கள் வந்து டென்ஷனை வந்து ஒரு தூண்டுதலாக தான் பயன்படுது. முதல்ல டென்ஷன் இருந்ததுனாலே இப்போ நீங்கள் உதாரணமாக ட்ரெயினுக்கு லேட் ஆகிட்டது டென்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் காரை ரேஷாக ஓட்ட முடியாது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டணுங்கிறதுல மட்டும்தான் சீக்கிரமாக போகணும், வேறு எங்கேயும் நம்ம கவனம் இல்லாதபடி இதில் மட்டும் கான்சியஸாக போகணுங்கிறதுல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செய்கிற வேலையை தியானமாக பண்ணினீங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணும்பொழுதே நீங்கள் தியானமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே டென்ஷன் போயிடும். ஏன்னா இங்கே உங்கள் கவனம் வேறு இடத்துக்கு போயிடுது. நீங்கள் டென்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதலுக்கு தான் டென்ஷன் பயன்படுத்தோடைய கடைசி வரைக்கும் டென்ஷனோட கார ஓட்டினீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது ஹிட் ஆயிரும் அது. அப்போ வந்து நீங்கள் வந்து டென்ஷன் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி தான் உங்களை ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லி சொன்னால் இந்த டென்ஷன் ஏற்படலைன்னு சொன்னால் நீங்கள் வேறு எங்கேயோ நினச்சிக்கிட்டு வேறு ஏதாவது சிந்தனை பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஓட்டிகிட்டு போவீங்க, இல்லைன்னா யார்ட்டையாவது ஃபோன் பேசிட்டு கூட போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இது வந்து நீங்கள் வேறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் பாயிண்டடாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் வந்து செய்கிற செயலை வந்து வெற்றி பெறணும்னு சொன்னால் செயலோடு தியானமாக பண்ணணும். அது செய்கிற செயலையே ஒருங்கிணைஞ்சு பண்ணுறதுனால தான் வெற்றி பெற முடியும்.